மக்களே, வெல்கம் டு டூரிங் சினிமாஸ். நான் உங்கள் மொனாலிசா. லெட்ஸ் டைவ் இன் டு வைரல் சினிமா. குறும்பு அப்படின்னு ஒரு தெலுங்கு படம் மூலமா நம்ம எல்லாருக்குமே டைரக்டர் அறிமுகமானவர் தான் விஷ்ணுவர்தன். அதை தொடர்ந்து அவர் தமிழ்ல அறிந்து அறியாமலும் பட்டியல் அப்படின்னு சொல்லி ரெண்டு வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் 2007 நம்ம எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் வந்து மறக்க முடியாத ஒரு படம் என்ன அப்படின்னா பில்லா. முன்னணி நடிகரான அஜித் நடிப்புல பில்லா அப்படின்ற ஒரு மாபெரும் வெற்றி படத்தையும் அவர் கொடுத்திருந்தாரு. அந்த படத்துல அஜித் கூட சேர்ந்து நமிதா, நயன்தாரா, பிரபு, ரகுமான் அப்படின்னு சொல்லி நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க. அது அவங்களுக்கு மட்டும் இல்லாம விஷ்ணுவர்தன் அந்த படம் ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது அப்படின்னு கூட சொல்லலாம். எப்போதுமே என்ன வழக்கம், சவுத் இந்தியால யாராவது ஒரு வெற்றி படம் கொடுக்கறாங்களா, கண்டிப்பா அவங்க வந்து பாலிவுட் சைடு போவாங்க. அதே மாதிரி தான் இவரும் கரண் ஜோஹர் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஷெர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படத்தை வந்து அவர் 2021 வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பெரிய ஒரு பிரேக் எடுத்துட்டாரு. இப்போ வரைக்கும் எந்த படத்தையுமே அவர் டைரக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறம் இப்போ திரும்பவும் அவர் தமிழில் கம்பேக் கொடுத்துருக்காரு. இப்போ இவர் இயக்க போற இந்த படத்துல வந்து ஆகாஷ் அண்ட் அதித்தி சங்கர் வந்து முன்னணி கதாபாத்திரங்களில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாஸ்டர் படத்தோட ப்ரொடக்ஷனான எக்ஸ்பி ஃபிலிம் கிரியேட்டர்ஸ் வந்து இந்த படத்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து டைட்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேசிப்பாயா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சோ பேரை கேட்டதுமே ரொம்ப வந்து ஒரு காதல் சம்பந்தப்பட்ட ஒரு படமா தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதை பத்தி அந்த படத்தோட ப்ரொடியூசர் தன்னோட எக்ஸ் பக்கத்துல என்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, விதியால் சவால் செய்யப்பட்ட ஒரு காதல் பயணம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தலைப்போட அந்த ஒரு ப்ரோமோ வீடியோ வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. சோ அதை தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் லவ் ஃபில்மா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா ஒரு ஃபீல் குட் லவ் மூவி பார்த்து. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் சேர்ந்து வெயிட் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் அந்த படம் வந்து தியேட்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து அவங்க டேட் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உலகநாயகன் கமல்ஹாசன் ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல்ல நிறைய படங்களில் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு. நம்மளுக்கே தெரியும் இப்போதான் இந்தியன் 2 படத்தில் நடிச்சு முடிச்சு இப்போ அதுக்கான ப்ரமோஷன் வேலைகளில் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து இப்போ தக்லீஃப் படத்தில் அவர் நடிச்சு அந்த படம் வந்து இப்போ ரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்ததாக வந்து கமல்ஹாசனை வச்சு அட்லி வந்து இயக்க போறதா ஒரு தகவல் வந்து சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து அட்லி வந்து சல்மான் கானை வச்சு தான் படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எஸ்டுடே வந்து இந்தியன் 2 படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சங்கரன் கமல்ஹாசன் வந்து நேற்று நடந்துட்டு இருந்த ப்ரெஸ் ஷோல இருந்து மும்பை கிளம்பி போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா படத்தோட ப்ரமோஷன் ஒர்க்ஸ்க்காக. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஆட்லையும் வந்து பங்கேற்று அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசியிருக்காரு. இவர் எதுக்கு மும்பையில் போய் கமல்ஹாசனை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பயங்கர ஒரு க்வெஸ்டன் மார்க்ல இருந்தாங்க. ஸோ அப்போதான் வந்து தலைவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கமல்ஹாசன் சார் வந்து ஒரு பைபிள், அவர் வந்து சினிமாவோட என்சைக்ளோபீடியா. ஸோ அவருக்காக ஒரு கதையை நான் எழுதி அவர்கிட்ட போய் சொல்லி கண்டிப்பா ஓகே வாங்கி அவரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நாள் சொல்லியிருக்காரு. அது இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகி வைரல் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சியிலுமே வந்து கமல்ஹாசன் அவர் வந்து மீட் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இப்போ வந்து ஆட்லி டைரக்ஷன்ல வந்து கமல்ஹாசன் வந்து அடுத்தபடியா நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஓரளவுக்கு உறுதியாயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான கதைக்களத்தோட வந்து அந்த படம் உருவாக போகுது அப்படின்றது. இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாகவே ஒரு ட்ரெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா அது ரொம்ப காலமாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா யாராவது ஒரு முன்னணி ஆக்டரோட ஒரு பர்த்டே வருது அப்படின்னா அவங்க நடித்து ஹிட்டான படங்கள் எல்லாத்தையும் வந்து அன்னைக்கு வந்து ரீரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து வழக்கமாக ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஆனால் இப்போ வந்து ரீரிலீஸ் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னே தெரியல. ஏன் அப்படின்னா இப்போ தான் ரீரிலீஸ் படங்கள்லாம் வந்து மாஸ் காட்டிகிட்டு இருக்கு தியேட்டர்ஸில் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது புதுசாக ரிலீஸ் ஆகிற படங்களை விட ரீரிலீஸ் படங்களுக்கு தான் மக்களுமே பயங்கரமாக ஆதரவு கொடுக்குறாங்க. அது ஏன்னே தெரியல. ஒருவேளை வந்து படத்துல அடுத்தடுத்து என்ன ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லாம ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்றாங்க. சோ இப்போ இருக்கிற பிஸி வேர்ல்ட்ல இந்த மாதிரியான படங்கள்லாம் ரொம்ப தேவை அப்படின்றதுனால எல்லாரும் போயிட்டு ஹவுஸ்ஃபுல்லா வந்து அந்த படங்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 23rd வந்து சூர்யாவோட 49th பர்த்டே வருது. இவருமே வந்து தமிழ் சினிமால ஒரு முன்னணி கதாநாயகர் அப்படின்றப்ப கண்டிப்பா இவரோட படங்கள் வந்து ரீரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா. சோ இப்போ வந்து அவர் கங்குவா
படத்தில் நடிச்சு அந்த படம் வந்து ரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா 44 படம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து அந்தமான்ல ரொம்ப பிஸியாக பண்ணிட்டு இருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து ட்ரைப்ஸ் பேஸ் பண்ண ஒரு மூவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு புது காம்போவாக சூர்யாவோட பூஜா ஹெக்டே வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அதை பார்க்கறதுக்காகவே ஃபேன்ஸ் எல்லாரும் பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சூர்யா நடிச்சு வெற்றி படமான சில படங்கள், அதாவது வந்து காக்க காக்க, கஜினி, வாரணமாயிரம், அயன் அண்ட் சிங்கம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் இல்லையா. ஸோ இந்த படங்கள் எல்லாருமே வந்து எவர்கிரீன் படங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படங்கள்லாம் வந்து தியேட்டர்ஸில் ரீ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து விஜயோட பர்த்டேக்கு அவரோட 6 வெற்றி படங்கள் வந்து ரீ ரிலீஸ் ஆகி பயங்கரமாக மாஸ் காட்டிகிட்டு இருந்தது. கில்லி படம் அளவுக்கு வந்து அந்த படங்கள் ஓடலை அப்படின்னாலுமே ஓரளவுக்கு நல்லா தான் ஓடிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சூர்யா படம் ரீ ரிலீஸ் வந்து கில்லி படத்தோட வசூல் சாதனையை முறியடிக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே கண்டிப்பாக சூர்யாவோட ஃபேன்ஸுக்கு வந்து ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இப்போ இந்தியன் 2 படம் உருவாகியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் 12th வந்து அந்த படம் ரிலீஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து இந்த படத்தில் வந்து கமல்ஹாசனோட சேர்ந்து சித்தார்த், பாபி சிம்மா, காஜல் அகர்வால், பிரியா பவானி சங்கர், அது மட்டும் இல்லாமல் மறைந்த நடிகர்கள் விவேக் மற்றும் மனோபாலா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்ப ரீசெண்டாக நடந்தது. அந்த ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா மறைந்த நடிகர் விவேக்கை பற்றி யாருமே பேசலை. ஸோ வந்து எல்லாருமே ரொம்ப அப்செட்டில் இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன மறைந்த நடிகர் விவேக் பற்றி உங்கள் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஸோ மீடியாலாம் வந்து பயங்கரமாக வந்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ட்ரெய்லர் லான்ச்லேயும் சரி, இப்போ படத்தோட ப்ரொமோஷன் வேலையிலையும் சரி, இப்போ வந்து அந்த படத்தோட டைரக்டர் சங்கர் அண்ட் கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா விவேக்கை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கே ஏதாவது படத்தோட ப்ரொமோஷனுக்கு ஏதாவது பங்கம் வந்துருமோ அப்படின்ற மாதிரி நினச்சி கூட பேசுகிறாங்களோ என்னமோ தெரியல. ஸோ இப்போ அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த படத்தில் வந்து சித்தார்த் நடிக்கிற கேரக்டரில் வந்து சிவகார்த்திகேயனை தான் ஃபஸ்ட்டு போய் கேட்டதாக வந்து ஒரு தகவல் இப்போ இணையத்தில் பரவிட்டு இருக்கு. ஸோ அது ரொம்ப உண்மை அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. ஓகே, கமல்ஹாசனோட நடிக்கிற வாய்ப்பை யாருமே வந்து தவற விட மாட்டாங்களே அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம். கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் அதை போய் தவற விடுவாரா? ஸோ ஃபஸ்ட்டு போய் சிவகார்த்திகேயன்ட்ட கேட்டிருக்காங்க. அவர் ஆல்ரெடி நிறைய படங்களில் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் 2 படத்துக்காக நீங்கள் தாடியை கம்ப்ளீட்டாக ஷேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அவர் ஆல்ரெடி நடிச்சிட்டு இருக்க படத்துலலாம் வந்து கண்டினியூட்டி போயிடுமே அப்படின்றதுக்காக வந்து யோசிச்சுட்டு கமல்ஹாசன் கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பை கூட அவர் வந்து தவற விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இப்போ ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக கமல்ஹாசனோட ஆர்கேஎஃப்எல் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து அமரன் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து கமிட் ஆகி அவர் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரில் இப்போ யார் நடிக்கிறா, ஸோ நம்ம வேண்டான்னு சொன்ன கேரக்டரில் இப்போ யார் நடிக்கிறா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதாவது ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து அவர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிருக்காரு. அதில் வந்து சித்தார்த் தான் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் சித்தார்த் கிட்டேயும் வந்து கால் பண்ணி பேசியிருக்காரு. அப்போ வந்து ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக, ஸோ சித்தார்த் அடுத்தபடியாக நடித்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் மிஸ் யூ. அந்த மிஸ் யூ படத்தோட ப்ரோமோவை வந்து சிவகார்த்திகேயன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது. ஸோ இதுக்காக தான் வந்து இதன் காரணமாக தான் இது நடந்தது, இதன் காரணமாக தான் இது நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. இப்போ இதே போல சுட சுட சினிமா அப்டேட்ஸோட நாளைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அன்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் மொனாலிசா ஆனந்த்.